அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்எஸ்எல் கவர்மெண்ட் வெப்சைட் சம்பந்தப்பட்ட பல்வேறு வீடியோக்கள் தொடர்ந்து இந்த சேனலில் பதிவிட்டு வர்றேன். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, டபிள்யூஆர்டி அதாவது கவர்மெண்ட் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் வழியாக எல்லா குளங்கள் கால்வாய்கள் தூர்வாடுறது மதகுகள்லாம் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க, அது குளங்கள் வரையாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கான ஜிஓ எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதுதான் பார்க்க போகிறோம். நீங்கள் சமீபத்தில் கூட கோர்ட்டில் வந்து இந்த டீட்டெயிலை விரைவாக வெளியிடுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. இப்போ தற்போதைக்கு உடனடியாக இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ நாளாக அந்த டாக்குமெண்ட்டு அந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் முன்னாடியே காமிச்சு எப்படி அவங்க கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவங்க வெளியிடாமே இருந்தாங்க, ஆனால் தற்போது வெளியிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ அது இதை குறித்து மேட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோட லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துடுங்க. WRTDN Government.in ரைட் சைட் கார்னரில் குடிமராமத்து ஸ்கீம், அதாவது குடி மராமத்துனா இது குறித்து ஏற்கனவே ஒரு காணொலி தெளிவாக வெளியிட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். குளங்கள் இப்போ உங்கள் ஊரில் விவசாயங்கள் அதாவது பைக்காடு இருக்குது, அதுக்கு இந்த குளத்துலேருந்து பாயுதுன்னா பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் வந்து அந்த குளத்தை மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க. சும்மா ஊர் தேவைக்கு நீர் வந்து தேக்கி வச்சுருக்காங்கன்னா அது வந்து ஊரக வளர்ச்சித்துறையும் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க. ரெண்டு டைப் ஆஃப் குளங்கள் இருக்குது. சில இடங்களில் சில குளங்கள் வந்து ஊரக வளர்ச்சித்துறையும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. சில கிராமங்களில் ஊரக வளர்ச்சித்துறையும் குடிமரம் ஸ்கீமில் மெயின்டைன் பண்ணி இப்போ கடந்த 2 வருஷமாக பணம் எடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டும் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. முன்னாடிலாம் பண்ணும்போது ஒழுங்காக ப்ராப்பர் டீட்டெயில் யாருக்கும் கிடைக்காது. ஆனால் தற்போது அந்த குளங்களுக்கு வெளியே கார்னரில் கூட போர்டு வச்சுருக்காங்க, 3 லட்சம் அந்த உறுப்பினர் பெயர்கள் இல்லை, அந்த குளத்தினுடைய பேர், எவ்வளோ அமௌண்ட் எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து அதை ஆன்லைனில் தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்கீம் கிளிக் பண்ணோன்னே இந்த ஜியோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் வருது, ரைட் சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழில் வருது. நான் ரெண்டுமே இருக்கேன் கிளிக் பண்ணிச்சிருக்கேன். இது கன்னியாகுமரிக்கு மட்டும் பர்டிகுலர் இந்த இயருக்கான இது, இதில் தனி PDF கொடுத்துருக்காங்க, அது ஓப்பன் பண்ணியிருக்கேன். கன்னியாகுமரி மாவட்டம் அகதீஸ்வரம் அத்திக்கடை கால்வாய், அதுக்கு வந்து 1,800,000 ரூபா 1,800 ஹெக்டர் வந்து இவ்வளோ இடம் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இது கன்னியாகுமரிக்கு ஃபுல்லாக இதில் இருக்குது. மெயின் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுவோம். இது மெயின் டாக்குமெண்ட்டு, டோட்டல் எல்லா இடத்துக்கும் குடிமராமத்து பணிகள் சம் முக்கியமான டீட்டெயில் மட்டும் இதில் காமிப்போம், பார்ப்போம். 34 மாவட்டங்களில் 1,387 குடிமராமத்து பணிகளுக்கு தேவையான நிதி வந்து லட்சத்தில் போட்டிருக்காங்க. 49,881 லட்சம். ஸோ கோடி கணக்கில் அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. ஏதாவது பொருட்கள் எரிபொருட்கள் அதாவது பெட்ரோல் டீசல் தொழிலாளர் வாடகை அவங்களுக்கு அதுக்கு 1,00,000 ரூபா முன்மொழியப்பட்ட குடிமராமத்து பணிகளுக்கு தேவையான ஆவணங்கள் தயாரித்தல் செய்தியாளர்கள் டாக்குமெண்ட் தயாரிக்கிறதுக்கு 101,00,000 ரூபா ஒதுக்கியிருக்காங்க. மொத்தம் 49,979 லட்சம் ரூபாய். வாங்க என்னென்ன மாவட்டத்துக்கு எவ்வளோ ரூபான்னு பார்ப்போம். 34 மாவட்டம் வரையாக பணிகள் எத்தனை லட்சம் அதனுடைய பரப்பளவு எவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய மாவட்டம் திருநெல்வேலி 46 பணிகள் நடக்கதாகவும் 1,626 லட்சமும் 23,120 ஹெக்டர் இடம் இருக்கதாக போட்டிருக்காங்க. மாவட்டம் வாரியாக பணிகள் ஒவ்வொரு மாவட்டம் அந்த குளத்தினுடைய பேர் இல்லை ஏரியனுடைய பேரை போட்டு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இது இங்கிலீஷில்னால் நீங்கள் டக்குன்னு இல்லை, இதில் உங்களுக்கு தமிழ் கரெக்டாக வரணும் கண்ட்ரோல் எஃப் கொடுத்துக்கிட்டு உங்கள் ஊர் பேரை அப்படியே அடிச்சிங்கன்னா வந்துடும். இப்போ நான் என்னுடைய மாவட்டம் ஏதாவது எனக்கு தெரிந்த கிராமங்களுக்கான்னு பார்க்க போகிறேன். உங்கள் கிராமத்தில் ஏற்கனவே பணிகள் நடந்து முடிந்திருக்கலாம், இல்லை நடக்காமலே பணம் எடுத்திருந்தாங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை வச்சு உடனடியாக கண்டிப்பாக பணியை செய்து தான் எடுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ குழிகள் வெட்டணும்னு அதில் கணக்கு இருக்கும், ஆனால் அந்த மண்ணை ஃபுல்லாக ஊரில் யாராவது கேட்டாங்கன்னா வயக்காட்டுக்கு அங்கங்கே அடிச்சுக்கிட்டு குளத்துக்கு கரையில் ஏற்றாமே பணத்தை எடுத்துருந்தாங்க. அதுதான் தவறு நடக்குது. இதில் என்னுடைய மாவட்டம் மேலே இருக்குது. இதில் எனக்கு தெரிந்த கிராமங்கள் எதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்க போகிறேன். இதில் 5வது நாங்குநேரி வட்டத்தில் சீவலப்பெரி கிராமத்துக்கு 70,00,000 ரூபா. அதுபோக சேரன் மகாதேவி வேறு
நெருங்கிய எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள குளங்கள் எதுவும் இல்லை. ஏன்னா கடந்த ஆண்டுகளில் எல்லாம் பண் ஒர்க் எடுத்து எங்கள் கிராமங்களில் பண்ணியிருந்தாங்க. இனி நெக்ஸ்ட் இயர் எங்கள் ஊருக்கு வேணும்னு சொல்லி கண்டிப்பாக நான் மூவ் பண்ணணும். ஏன்னா கரைகள்லாம் நல்ல மலையில் கரைஞ்சி நிறைய பெரிய பெரிய பள்ளங்கள்லாம் கிடக்குது. திருநெல்வேலி மாவட்டத்துக்கு மொத்தம் 1676 லட்சம் ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. 100 லட்சம் 1 கோடினா 16 கோடி 776 லட்சம் ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. பரப்பளவு வந்து 23,000 இவ்வளோ சம்திங். இது குறித்து ஏற்கனவே நிறைய கிராமங்கள் ஆர்டிஎல்லாம் ஃபைல் பண்ணியிருந்தீங்க, ப்ராப்பராக உங்களுக்கு எந்த டீட்டெயிலும் கிடைக்கலன்னு சொல்லி கண்டிப்பாக மூவ் பண்ணுங்கள். அதாவது ஆர்டி நீங்கள் ஃபைல் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில் கிடைக்கிறோட அப்பீல் ஃபஸ்ட் அப்பீல் செகண்ட் அப்பீல் வரைக்கும் போய் மூவ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில் கிடைக்கும். ஏன்னா ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் நானும் நிறைய மூவ் பண்ணிக்கேன். முதல்ல எனக்கும் 6 மாதமாக 1 இயராக எந்த டாக்குமெண்ட்டும் கிடைக்கல. அப்பீல் செகண்ட் அப்பீல் போய் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் தொடர்ந்து எனக்கு வந்து இப்போ தொடர்ந்து எந்த அதிகாரி எந்த அளவில் கேட்டாலும் ஓரளவு தகவல்கள் தராங்க. நியமான அதாவது அவங்களுக்கு பாதிப்பு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம வந்து நல்ல விஷயங்கள் பயன்படுத்துகிறாங்க. அவங்க தெரிந்து கொண்ட பின்பு நமக்கு ஒரு சில தகவல்கள் தந்து உதவுறாங்க. நல்ல அலுவலர்களும் இருக்கிறாங்க. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.